வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு. சித்தர்கள் அப்படின்னும் போது காமனாக எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் அவங்கள வணங்கணும்? முதல்ல சித்தர்கள் யார்? அவங்கள நம்மள மாதிரி மனுஷர்களா, இல்லை அவங்க வேறு மாதிரி ஆட்களா, இல்லை அவங்கள போய் வணங்குறதுனால என்ன பெனிஃபிட்டு? அவங்க வந்து ஒரு இன்னமும் சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் பீயிங்ஸா அப்படின்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி சயின்ஸாக கொஞ்சம் இதை டச் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி நம்ம பார்த்தோம்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இருக்கிற அணுக்கள் கூட்டம் அப்படின்லாம் நமக்கு தெரியும். காற்று வெளி மண்டலம், அதுக்கு மேலே நுண்துகள் மண்டலம், காந்தப்புலன் மண்டலம், அதுக்கு மேலே நுண்காந்த மண்டலம் அப்படின்னாலும் நமக்கு லே லேயராக வந்து தெரியும். ஆக்சுவலாக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை உலகத்தில் எவ்வளோ இருக்குது, அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் ஆகிடுமா அப்படின்னா? ஸோ எல்லாமே வந்து பியூர்லி வந்து ஆட்டம்ஸ் தான். ஸோ எல்லாமே எனர்ஜி, ஆல் எனர்ஜி மேட் ஆஃப் ஆட்டம், ஆல் ஆட்டம் மேட் ஆஃப் எனர்ஜி, எல்லாமே நம்ம எல்லாமே வந்து அணுக்களினுடைய துகள்கள் தான். ஸோ இந்த புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு மண்டலம், இதுக்குள்ளே எல்லாமே பார்க்கின்ற போது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிறது. ஸோ எல்லா ஆட்டமுக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. அப்படின்னா நமக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. அப்படின்னா நம்ம உடம்புல என்ன சார் ஃப்ரீக்குவென்சி இருக்குது அப்படின்னு கேள்வி வரும். டு யூ நோ தேட் எல்லோருக்குமே நமக்கு தெரியுமா, நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களுமே 1.4 வோல்டேஜ், ஒரு பேட்டரி மாதிரி இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற 1.4 வோல்டேஜ் இந்த எனர்ஜியை அவங்க ஹையர் ஃப்ரீக்குவென்சிக்கு வந்து உயர்த்திக்கிட்டாங்க. பிகாஸ் தே நோ தெம் செல்ஃப், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சி அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அதை வளர்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா நம்மளும் அப்படி அதெல்லாம் ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி வரும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்மளும் அப்படி ஆகலாம். சித்தர்களை நோக்கி போகும்போது அந்த ரியல் எனர்ஜி வைப்ரேஷனை ஃபீல் பண்ணலாம். நீங்கள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதி போனோன்னா சில ஜீவசமாதியில் நமக்கு ஒரு ஃபீல் தெரியும். ஸோ எந்த சித்தருக்கு கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் தெரியுதோ அவங்க தான் நமக்கான சித்தர்கள் அப்படின்னு எடுத்துங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். சித்தர்கள் அப்படின்னும்போது சித்தத்தை தன்வசம் வைத்தவர்கள், மனதை தனக்குள் அடக்கி ஆண்டவர்கள் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. நோ மைண்ட் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் தவறு. முழுக்க முழுக்க நோ மைண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம ஒரு மைண்ட் ஸ்டேட்டஸ்னால் என்ன? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு பொருளை பேசுகிறேன், இல்லை நீங்கள் என்கிட்ட ஒரு பொருளை பேசுகிறீங்கன்னா நம்ம மைண்டுடைய எல்லா ஆற்றலும் வச்சு நம்ம பேசலை, நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிறோம். அப்போ ஆற்றல் சுருக்கி தான் வருது. அப்போது நோ மைண்ட் ஸ்டேட்டஸ்ன்றது ஆற்றலை முழுமையாக பெற்றுக்குது. ஸோ ஓப்பன் மைண்டடாக போங்க அப்படின்னு. அப்போ கடவுள்கிட்ட போய் எதையுமே கேட்கக்கூடாதா, என் சோகத்தை சொல்லக்கூடாதா, என் கவலையை சொல்லக்கூடாதா, எனக்கு நிறைவேலாம் கிடைக்கிறது சரிதானே? அஃப்கோர்ஸ் கிடைக்கும். ஆனால் நோ மைண்ட் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். சித்தர்களிடம் எதுவுமே கேட்காமல் போய் வணங்கினீங்கன்னா அள்ளி கொடுப்பார்கள். நீங்களாக போய் கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தான் கேட்பீங்க, அவங்களா கொடுத்தாங்கன்னா எல்லா வரப்போகிற பிரச்சனைக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு முறை. சித்தர்களை எப்படி வணங்குறது அந்த கேள்வி காமனாக ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒன்றுமே வேணாம், கற்பூரம் ஏற்றி வணங்கணுமா, தேங்காய் பழமெல்லாம் வச்சு வணங்கணுமா, இல்லை துதிகள் பாடணுமா, அப்படியெல்லாம் இல்லைங்க. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த சித்த ஜீவ சமாதி போனாலும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அவங்க முன்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உட்காரு. மெடிடேஷனே தெரியலன்னா கூட ஜஸ்ட் 5 மினிட்ஸ் உட்காருங்க. உங்களுக்குள்ள ஒரு நிறைவை ஃபீல் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத மனசில் ஒரு மன மகிழ்ச்சி ஒன்று கிடைக்கும், மன நிறைவு ஒன்று கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது காகபுஜண்டர்கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ காகபுஜண்டர் சித்தர் யார்? சித்தருக்கெல்லாம் சித்தர், இறைவனுக்கெல்லாம் இறைவன் அப்படின்றது. அப்போது எல்லாமே உலகத்தில் சித்தர்களை மீறி எல்லாம் நடப்பதில்லை. எல்லாமே சித்தர்களுக்குள் இருக்கின்ற சேம் ஃப்ரீக்குவென்சி தான். எல்லா சித்தர்களை மீறி சித்தர் அப்படின்னு சொன்னால் காகபுஜண்டருடைய வரலாறு என்பது ரொம்ப ரொம்ப அற்புதம். சித்தர்கள் எல்லாருமே இந்த பர்பஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணத்துக்காக இந்த நிலப்பரப்பில் வந்து சில இடங்களில் வந்து அவதரிக்கிறாங்க. அப்படி அவதரிக்கின்ற சித்தர்கள் வந்து அதற்கான இடத்த சூஸ் பண்ணி அங்கே சில விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்க இருக்கின்ற வரை இருக்க வேண்டிய நேரம் எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணுவாங்க. சில சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைவார்கள், சில சித்தர்கள் ஒளி ரூபமாக மறைஞ்சிருவாங்க, சில சித்தர்கள் என்னான்னாங்கன்னே தெரியாது. ஸோ காகபுஜண்டர் வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல அவதரித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பூமியில் எந்த இடத்துல அவர் அவதரிக்கலை. இல்லை எந்த இடத்துல சமாதி ஆனார், அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்கிறது அப்படின்னா நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவதரிக்காத ஒருவர் எப்படி ஜீவசமாதி அடைய முடியும் இல்லையா? மனித உடலே எடுக்காத ஒருவர் எப்படி மனித ரூபத்தில் ஜீவசமாதி அடைய முடியும்? ஸோ அப்படி பார்க்கின்ற போது அதனால தான் சொன்னேன் காகபுஜண்டர் வெரி ஸ்பெஷல் சித்தர்.
அவர் ஜீவசமாதி அடையாத போது அவர் என்ன செய்தார் அப்படின்றால், இறைவனுக்கெல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்கிறீங்களே அது எப்படி? ஸோ ஒவ்வொரு முறையும் காகபுஜனுடைய வரலாற்றை நீங்கள் கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால், அவர் சித்தருக்கெல்லாம் சித்தர் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், அழிவதே இல்லை, பிறப்பதும் இல்லை அழிவதும் இல்லை, அணுக்களினோடு அணுக்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் இந்த யுகங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும், திரேதாயுகம், பாலயுகம், இப்போ இருக்கிற கலியுகம், நாலாவது யுகம். ஸோ ஒவ்வொரு யுகங்கள் அழிகின்ற போது எல்லாமே அழிஞ்சிரும், ஆனால் சித்தர்களில் எல்லோருமே வந்து மறைஞ்சிருவாங்க, ஆனால் காகபூஜன்றால் மறைவதே இல்லை அழிவதே இல்லை. அது எப்படி முடியும்? அவர் அணுக்களோடு கலந்துருவார். இப்போ நீரால் அழியும்போது நீர் ஆகிடுவார், காற்றால் அழியும்போது காற்றாயிடுவார், நெருப்பால் அழியும்போது நெருப்பாயிடுவார். அப்படின்னா பஞ்சபூதத்தில் அவர் கலந்திருப்பார், அதான் அணுக்களோடு அணுக்களாக இருப்பது. ஸோ அப்படி இருக்கின்ற காகபூஜன்றரை பற்றி பேசுவது என்பது மிகப்பெரிய வரம் என்று கருதுகிறேன் இந்த நேரத்தில். சரி, அவருடைய பிறப்பை பற்றி பேசலாம் அப்படின்னா, அவரை பற்றின குறிப்பு சுகபிரம ரிஷி தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. கோரக்கர் நிகண்டு மன்னிக்கும் போகர் நிகண்டு 7000 அப்படின்ற புத்தகத்தில் அவரும் அவரை பற்றி குறிப்பு எழுதியிருக்கிறார், மற்றும் சிலர் எழுதியிருப்பாங்க. ஆனால் சுகபிரம ரிஷி சொல்கின்ற விஷயம் வந்து ரொம்ப 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 இயல்பாக நமக்கு மனசுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தன்னுடைய நூலில் அவர் சொல்லியிருப்பார், காகபூஜந்தர் வந்து ஒரு அன்னத்திற்கும் அண்டங்கக்கைக்கும் பிறந்தவர், 21 மகன்களாக பிறக்கிறார்கள், 21வது மகன் தான் வந்து காகபூஜந்தர். 21வது மகனாக பிறந்த காகபூஜந்தர் அழியவே இல்லை அப்படின்னால் என்ன ஆச்சு அப்படின்றால், அவருடைய நிலை என்பது பிறப்பு என்பது, அதான் சொன்னேன், மனித உருவத்தில் பிறந்தால் தான் நமக்கு அக்செப்டன்ஸில் இருக்கும். ஆனால் சித்தர்கள் வந்து சில நேரங்களில் வந்து காக்கையாகவும் மாறுவாங்க, குருவியாகவும் மாறுவாங்க, எந்த உயிரினமாகவும் மாற முடியும், ஏன்னா அணுக்களோடு அணுக்களோடு இருக்கிறது. அப்போ காகபூஜந்தர் வந்து ஒரு அன்னத்திற்கும் அண்டங்காக்கிக்கும் 21வது மகனாக பிறக்கிறார். அப்படி பிறக்கின்ற காகபூஜந்தர் முழுக்க முழுக்க எந்த இடத்தில் ஜீவசமாதியும் அடையவே இல்லை. அதே நேரத்தில் வந்து அவர் வந்து எந்த இடத்திலும் வாழ்ந்ததாக எங்குமே சுவடுகள் இல்லை. அப்போது சித்தர்களை வழிநடத்துகின்ற எல்லா சித்தர்களும் வந்து வணங்கியது வந்து காகபூஜந்தர். காகபூஜந்தருக்கு மனைவியாக இருந்தவர்கள் பகுளாதேவி என்று சொல்லக்கூடிய வாழை தெய்வம், வாழைப்பெண், வாழை தெய்வம் என்று சொல்லக்கூடிய, அப்போ சித்தர்களே வணங்குகின்ற இடத்தில் வந்து ஒரு பெண் தெய்வம் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்ன? அப்போ காகபூஜந்தரின் மனைவியாக இருக்கின்றார்கள்னா அவர்களுடைய நிலை என்ன? ஸோ அவர்களும் அணுக்கள். அப்போது காகபூஜந்தர் ஒரு இடத்தில் சொல்வார், நான் இந்த பிரளய காலங்களில் முழுக்க முழுக்க தாய் பகுளாதேவியினுடைய அணுக்களோடு நான் இணைந்து விடுவேன், அப்போ அந்த அம்மா அழிவதில்லை. ஸோ வாழை தெய்வம் என்று சொல்லக்கூடிய வாழை பெண் அழிவதில்லை, பகுளாதேவி என்று சொல்லக்கூடிய காகபூஜந்தரின் மனைவி. அப்படி பார்க்கின்ற போது பிரளய காலம் என்ன என்ன, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லையா? இத்தனை லட்சம் ஆண்டுகள், அத்தனை லட்சம் ஆண்டுகள் எல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் அதே மீறி என்னுடைய பார்வையில் வந்து ஒரு யுகம் என்பது 32,000 கோடி ஆண்டுகள் வந்து ஒரு யுகம். 32,000 கோடி ஆண்டுகள் ஒரு யுகம்னா, ஒரு பிரளயம் என்பது முழுக்க முழுக்க 4 யுகங்கள் சேர்ந்தது, 4 யுகம் சேர்ந்தது ஒரு பிரளயம். அப்போ 8 பிரளயங்களை வந்து காகபூஜந்தர் வந்து பார்த்துருக்கார். அப்போ 8,000 கோடி ஆண்டுகள் வந்து அவர் இருந்திருக்காருன்னு நீங்களே பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஸோ அப்போது ஒரு யுகம் என்பது ஒரு 32,000 கோடி ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு யுகம் என்றால், 8 யுகங்கள் சேர்ந்தது வந்து ஒரு பிரளயம். 8 பிரளயங்களை வந்து காகபூஜந்தர் பார்த்துருக்கிறார். ஆக சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என்ற காரணம் என்னவென்றால், சித்தர்களுக்குள் எந்த விதமான விஷயத்தையும் வந்து அவர் தான் வந்து கொடுத்துருக்கிறார். காகபூஜந்தனுடைய பெருநூல் காவியங்கள் இருந்து பெறப்படுகின்ற தகவல்கள் என்னென்னா, ஔஷதம், நம்ம சொல்லக்கூடிய ஞானம், இலக்கண இலக்கியத்துக்கெல்லாம் முன்னோடியான ஞானகத்தை, உபநிஷத்து, வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள், சித்த மருத்துவம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய தன்மையை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அதை விட முக்கியமானது வாசி யோகத்தை வந்து அவர் தான் சொல்லியிருக்கிறார், ரசவாதத்தை அவர் தான் சொல்லியிருக்கிறார், ரசவித்தையை அவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது இந்த பூமி பந்திலே கொடுக்கப்பட்ட எல்லா ஞானமும் வந்து எல்லா சித்தர்களுக்கும் அவர் தான் வந்து கொடுத்துருக்கார். அவர் கொடுத்தது தான் எல்லாமே. அப்படின்னா
நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு வந்து டவுட் வந்தால் யார்கிட்ட கேட்பாங்கன்னா காகபூஜன்றர்கிட்ட கேட்பாங்க. அது என்ன காகபூஜன்ற சித்தர்கள் டவுட்டு அப்படின்னா, இது ஏதாவது பாரம்பரியம் மாதிரி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. சித்தர் வழி வகை அப்படின்ற ஒரு வழி தேடல் இருக்குது இல்லையா. ஒரு ஒரு யுகத்திலும் அந்தந்த இடத்தில் சித்தர்கள் வந்து தோன்றுகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு ஒரு வழித்தோன்றல் தான். இவரை விட இவர் பெரியவர், இவரை விட அவர் உயர்ந்தவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா சித்தர்களும் வந்து நான் பெரியவர், இவர் எனக்கு கீழே அப்படின்னு சொன்னதே கிடையாது. எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கின்ற போது காகபூஜனுடைய வழி வகை அப்படின்ற போது உத்தரகோசி மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து காகபூஜன்றர் வந்து இன்னும் சொல்லப்போனால் உமையவள் என்று சொல்லக்கூடிய தாய் வந்து நந்திக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த வாசி யோகத்தினுடைய நுட்பத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதற்கு முன்னாடி காகபூஜன்றர் வந்து அதை சொல்கிறார். எப்பவுமே அவங்களுக்குள்ள கம்பேரிசன் கிடையாது என்பதை நீங்கள் அதை வந்து மறைபொருளாக அதை சொல்லியிருப்பாங்க, புரிஞ்சுக்க வேண்டும். அதற்கு பின்னாடி நந்தீஸ்வரரே வந்து சிவனுடைய அம்சம்தான். அவருடைய வழித்தோண்டலில் வருவது திருமூலர் அப்பா. திருமூலரிலிருந்து அப்படியே எத்தனையோ வந்து அவர்களுக்கு சீடர்கள் இருப்பார்கள். அவர்களில் முதன்மையானவர்களை பற்றி பேசிகிட்டு வரும்போது திருமூலருக்கு அப்புறம் காலங்கிநாதருக்கு அப்புறம் போகருக்கு அப்புறம் கொங்கனவர், இன்னும் நிறைய சீடர்கள் அப்படியே அந்த சீட பாரம்பரிய செயின் போல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா சித்தர்களும் விதவிதமான உடல் அமைப்பு இருந்தார்கள், ஆற்றல் இருந்தது எல்லாம் இருந்தாலும் கூட எல்லோருக்குமான ஒரு சித்தர் வந்து காகபூஜன்றர் தான். எல்லோரும் சரணடைகின்ற சித்தர் காகபூஜன்றர் தான். நிறைய அதை பற்றி சான்றுகள் வந்து நிறைய இடத்தில் பேசியிருப்பார்கள். ஆனால் சித்தர்களில் முதன்மையானவர் காகபூஜன்றர். எத்தனை முறை இந்த யுகங்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் இந்த காலத்தை முடிந்த பிறகு, பிரளய காலம் முடிந்த பிறகு, ஒரு பேரழிவு நடந்த பிறகு மீண்டும் பூமியில் பிறக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தால் முதலில் வருபவர் காகபூஜன்றர். அவர் வந்த பிறகுதான் பிறகு எல்லா உயிரினங்களும் ஜனிக்க முடியும் என்பது சித்தர்களின் அருள் வாக்கிலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படி பார்த்தாலும் காகபூஜனுடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க வழி நடத்துகின்ற சொன்ன இல்லைங்களா, ஒரு ஒரு சித்திரம் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும். சில சித்தர்கள் வந்து நேரடியாக வந்து சிலருக்கு வந்து சில விஷயங்களை சொல்வார்கள். கோரக்கர் இருக்கின்ற காலகட்டத்தில் கோரக்கர் சில விஷயங்களை செய்தார். போகர் இருக்கின்ற காலகட்டத்தில் சில விஷயம். அப்போது அவரிலிருந்து உருவாகின்ற சீடர்கள் அவர்களுடைய வழித்தோன்றலில் அவர் சொன்னதைத்தான் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் அனுபவத்தில் அவர்கள் வேறென்று சொல்வார்கள். அப்படி பார்க்கின்ற போது எல்லோரும் போய் ஒரே அடியாக ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கொள்வது, எல்லோரும் போய் சரணாகதியை அடைவது காகபூஜன்றர். ஏனென்றால் எல்லாவற்றையுமே அவர்தான் முதலில் சொன்னார். எல்லோரையும் வழி நடத்துகின்ற ஒரு தலைமை பண்பிலே காகபூஜன்றர் இருந்திருக்கிறார். ஸோ காலங்கள் யுகங்கள் என்றென்றுமே ஓடினாலும் நாளைய வர இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி, என்றென்றுமே இந்த பிரளய காலங்கள் என்றாலும் சரி, வாழ்க்கையில் எந்த இடத்திலுமே ஒரு சித்தர் முதன்மையானவர் அப்படின்னு நமக்குள்ளே தோன்ற வேண்டும் என்றால் அது காகபூஜன்றர் மட்டுமே. நன்றி, வணக்கம்.